வணக்கம். வாசிப்பது கே. பிரமிளா தேவி. பகுதி 4. தியானம். 1991. உங்களின் வடிவங்களை மாற்றுவதற்கும் நீங்கள் அறியாத வடிவங்களில் உங்களை படைப்பதற்கும் நாம் இயலாதவர் அல்லர். குரான் 56:61. அத்தியாயம் 15. ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை 1990 குடியரசு தினத்தன்று தேசம் கொண்டாடியது. எனக்கும் டாக்டர் அருணாச்சலத்திற்கும் பத்ம விபூஷன் விருது கிடைத்தது. எனது மற்ற இரண்டு சகாக்களான ஜே சி பட்டாச்சாரியாவுக்கும் ஆர் என் அகர்வாலுக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. ஒரே அமைப்பைச் சேர்ந்த பண விஞ்ஞானிகளுக்கு இப்படி விருதுகள் கிடைத்தது சுதந்திர இந்திய வரலாற்றில் அதுதான் முதல் தடவை. 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட நினைவுகள் மீண்டும் எழுந்தன. முன்பு வாழ்த்து வந்தது போலவே இப்போதும் 10 அடி அகலமும் 12 அடி நீளமும் கொண்ட ஒரு அறையில்தான் நான் வசித்து வந்தேன். அறை முழுவதையும் புத்தகங்களும் தாள்களும் தான் அலங்கரித்தன. வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த 1-2 மேஜை நாற்காலிகளும் இருந்தன. அப்போது திருவனந்தபுரத்தில் எனது அறை இருந்தது. அந்த சமயத்திலோ அது ஹைதராபாத்தில் இருந்தது. எனது காலை சிற்றொன்றியான இட்லியும் மோரும் கொண்டு வந்த மெஸ் ஊழியர் நான் விருது பெற்றதற்காக என்னை பார்த்து புன்னகைத்தார். அது அவரின் மௌனமான பாராட்டு. எனது தேசத்து சக மனிதன் எனக்கு தந்த இந்த அங்கீகாரம் என்னை நெகிழ வைத்தது. ஏராளமான விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தங்களுக்கு வாய்க்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள். பொருளாதார ரீதியில் இவர்கள் பொறுத்த ஆதாயம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சொந்த தேசத்து மனிதர்கள் காட்டும் இப்படிப்பட்ட அன்புக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் ஈடாகுமா? கொஞ்ச நேரம் தனிமையில் அமர்ந்து அமைதியில் ஆழ்ந்தேன். மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது. ராமேஸ்வரத்தின் கடற்கரை மணல் கிளிஞ்சல்கள், ராமநாதபுரத்தில் ஐயாத்துறை சாலமன் காட்டிய அக்கறை, ரெவரண்ட் ஃபாதர் சிக்ருயா திருச்சி மற்றும் பேராசிரியர் பண்டாசலையின் சென்னை வழிகாட்டுதல், பெங்களூரில் டாக்டர் மெடிட்ரா அளித்த ஊக்கம், பேராசிரியர் மேனனுடன் சென்ற ஹோவர் கிராஃப்ட் சவாரி, பொழுது விடுவதற்கு முன்பு பேராசிரியர் சாராபாயுடன் திரிதப் தளத்திற்கு சென்றது, SLV-3 திட்டம் தோல்வியடைந்த நாளில் டாக்டர் பிரம்மபிரகாசின் ஆறுதல் ஸ்பரிசம், SLV-3 விண்ணில் செலுத்தப்பட்ட தினத்தில் தேசத்தில் பொங்கிய உற்சாகம், திருமதி இந்திரா காந்தியின் பாராட்டு புன்னகை, SLV-3 திட்டத்திற்கு பிறகு விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் நிலவிய கொந்தளிப்பான சூழ்நிலை, DRDOவுக்கு வரவழைத்தது, IGMDP திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைத்ததில் என் மீது டாக்டர் ராமண்ணா கொண்டிருந்த நம்பிக்கை, இம்ரத் ஆய்வு மையம் RCI பிருத்திவி அக்னியை உருவாக்கியது என அடுத்தடுத்த நினைவடைகள் மூழ்கி கொண்டிருந்தேன். என் அப்பா பேராசிரியர் சாராபாய், டாக்டர் பிரம்மபிரகாஷ் இவர்களெல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இவர்களை எல்லாம் நான் சந்தித்து எனது சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்ள முடியுமா? மெய்மறந்த ஒரு பரவச நிலையில் தேவலோகம் மற்றும் பூலோகத்தின் குழந்தையைப் போன்று ஒரு இரட்டை நிலையை நான் எட்டினேன். தந்தை வழி தெய்வீக சக்திகளும் தாய் வழி பிரபஞ்ச சக்திகளும் நீண்ட காலமாக காணாமற் போய்விட்ட குழந்தையை வாரி அணைத்து கொஞ்சி மகிழ்வது போல என்னை கட்டி தழுவி கொண்டன. என் குறிப்பீட்டில் எழுதி வைத்தேன் இப்படி: இனிய எண்ணங்களை போய்விடுங்கள், கவலை கொண்ட நெஞ்சமும் இனி வேண்டாம். உழைத்திருக்கும் இரவுகளுக்கு வேலை காத்திருக்கிறது. பகற்பொழுதுகள் பரபரப்பாக இருப்பினும் எனது நினைவுகள் எல்லாம் ராமேஸ்வரம் கடற்கரையில் நிலை கொத்தி நிற்கின்றன. அதே மாதத்தில் பட்டமளிப்பு விழா உரையாற்றுவதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். மதுரையை அடைந்ததும் என்னுடைய உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் ஐயாத்துறை சாலமன் பற்றி விசாரித்தேன். இப்போது ரெவரண்ட் ஆகிவிட்ட 80 வயதான அவர் மதுரையின் புறநகர் பகுதி ஒன்றில் வசித்து வருவதாக கேள்விப்பட்டேன். ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு அவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து விட்டேன். ஆசானும் மாணவனும் மறுபடியும் சந்தித்து கொண்ட உணர்ச்சி பயமான சங்கமம் அது. அன்றைய தினத்தில் நான் பட்டமளிப்பு விழா உரையாற்றப் போவதை
ரெவரன் சாலமன் அறிந்திருந்தாலும் அங்கு வருவதற்கு அவருக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. நான் என் ஆசிரியரை விழாவுக்கு அழைத்து வந்தேன். அந்த பட்டமைப்பு விழாவுக்கு தலைமையேற்றவர் தமிழகத்தின் அன்றைய ஆளுநர் டாக்டர் பி.சி. அலெக்சாண்டர். நீண்ட நாட்களுக்கு முன்பு தன்னிடம் படித்த மாணவனை மறக்காமல் இருந்த அந்த முதிர்ந்த ஆசிரியர் கண்ட ஆளுநர் விழா மேடையில் வந்து அமருமாறு அவரை அழைத்தார். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழானாலும் ஆற்றல் வெள்ளப்பெருக்கின் அணைகளை திறந்து விடுவது போன்ற தினம். இந்த ஆற்றலை பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தொழில்துறையும் முறையாக பயன்படுத்தி கொண்டால் தேச நிர்மாணத்திற்கு இது துணை நிற்கும் என்று அந்த இளம் பட்டதாரிகளுக்கு முன்பு ரெவரன் சாலமன் சொன்ன அதே வார்த்தைகளை நான் எதிரொலித்து கொண்டிருந்ததாக உணர்ந்தேன். என் உரையை முடித்ததும் என் ஆசிரியர் முன் தலைவணங்கி மகத்தானவர்களை காணும் மகத்தான கனவுகள் எப்போதுமே நனவாகின்றன என்றேன். எனது லட்சியங்களை நிறைவேற்றியதோடு மட்டும் நீ நின்றுவிடவில்லை கலாம், அதற்கு மேலும் நீ சாதித்திருக்கின்றாய் என்று தழுதழுத்த குரலில் அவர் பாராட்டினார். அடுத்த மாதம் நான் திருச்சி செல்ல நேரிட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு சென்றேன். ரெவரன் ஃபாதர் சிக்ரியா, ரெவரன் ஃபாதர் எட்கர்ட், பேராசிரியர் சுப்பிரமணியம், பேராசிரியர் ஐயம் பெருமாள், கோனார், பேராசிரியர் தோத்தாத்ரே ஐயங்கார் இவர்கள் எல்லாம் அப்போது அங்கே இல்லை. இருந்தாலும் செயின்ட் ஜோசப் கல்லூரி கட்டிடத்தின் கற்களில் எல்லாம் அந்த உயர்ந்த ஆத்மாக்களின் ஞானச் சுவடுகள் இன்னும் மறைந்திருக்கின்றன என்று எனக்கு தோன்றியது. எனது செயின்ட் ஜோசப் வாழ்க்கையின் பசுமையான நினைவுகளை இளம் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். என்னை செதுக்கி செம்மைப்படுத்திய ஆசிரியர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினேன். 1990 இறுதியில் நடைபெற்ற ஒரு விசேஷ பட்டமைப்பு விழாவில் ஜாவத்பூர் பல்கலைக்கழகம் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அதே பட்டமளிப்பு விழாவில் கௌரவப்படுத்தப்பட்ட சரித்திரநாயகன் நெல்சன் மண்டேலா பெயருடன் எனது பெயரையும் சேர்த்து குறிப்பிட்டிருந்ததைக் கண்டு எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. மண்டேலா போன்ற மாபெரும் தலைவருக்கு சமமாக பொதுவான தகுதிகள் என்னிடம் என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை எங்கள் லட்சியத்தில் நாங்கள் இம்மியும் பிசகாமல் அதற்காக சளைக்காமல் பாடுபட்ட தன்மையாக கூட இருந்திருக்கலாம். மனித கௌரவத்தை மீட்பது என்ற மண்டேலாவின் மிகப்பெரிய லட்சியத்துடன் ஒப்பிடும் பொழுது எனது தேசத்தை ராக்கெட் தொழில்நுட்பத்தில் உயர்த்த வேண்டும் என்ற என் லட்சியம் பூஜ்ஜியம்தான். ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேட்கையின் தீவிரத்தில் எந்த வித்தியாசமும் இருந்ததில்லை. அபாரமான சாதனைகளை நிகழ்த்துவதில் ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள். உடனே கிடைக்கும் செயற்கையான சந்தோஷத்தை துரத்தி அடையாதீர்கள் என்று அந்த விழாவில் கூடியிருந்த இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினேன். ஓர் அபசகுண அறிகுறியுடன் 1991 ஆரம்பமானது. அமெரிக்காவின் தலைமையிலான நேசப்படைகளுக்கும் ராக் நாட்டிற்கும் இடையே 1991 ஜனவரி 15 இரவில் வளைகுடா போர் மூண்டது. அந்த சமயத்தில் இந்திய வான்வீதியில் அணிவகுத்திருந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சியின் புண்ணியத்தில் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் எல்லாம் எடுத்து எடுப்பிலேயே தேசம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன. தெருமுனைகளிலும் தேநீர் கடைகளிலும் ஸ்கர்ட்ஸ் ஃபேக்டரியர்ஸ் ஏவுகணைகள் பற்றிய விழாவாரியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏவுகணை போன்ற வடிவத்தில் காகித பட்டங்களை செய்து பறக்க விடுவது குழந்தைகளின் விளையாட்டானது. அமெரிக்க தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பார்த்ததை ஒட்டி யுத்த விளையாட்டுக்களை ஆரம்பித்தார்கள். வளைகுடா போர் சமயத்தில் பிருத்திவி திரிசூல் ஏவுகணைகளை சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றினோம். என்ன ஆகுமோ என்ற தேசத்தின் கவலையை இந்த சோதனை போக்கியது. பிருத்திவி மற்றும் திரிசூல் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை பாதை திருத்த அமைப்பு பற்றி பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டன. இந்த சாதனத்தில் நுண்ணலை அதிர்வுகள் பயன்படுத்தப்பட்டது பற்றியும் இந்த அதிர்வுகள் எந்த சூழ்நிலையிலும் இடைஞ்சலுக்கு உள்ளாவது இல்லை என்பது பற்றியெல்லாம் பொதுமக்கள் பரவலாக தெரிந்து கொண்டார்கள். வளைகுடா போரில் ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் நமது நாட்டு ஏவுகணைகளையும் ஒப்பிட்டு பார்க்க மக்கள் தயங்கவே இல்லை. ஸ்கர்ட்ஸை விட பிருத்திவி சக்தி வாய்ந்ததா? ஃபேக்டரியாட்ஸை போல ஆகாஷ் ஏவுகணையாலும் தாக்க முடியுமா? பலரும் என்னிடம் இதே கேள்விகளை எழுப்பினார்கள்.
ஆமாம் அல்லது ஏன் முடியாது என்ற எனது பதிலை கேட்டதும் பெருமையிலும் பூரிப்பிலும் அவர்களின் முகங்கள் மலர்ச்சியடையும். நேசப்படைகள் தொழில்நுட்பத்தில் வெகுவாக முன்னேறியிருந்தன. 80 மற்றும் 90களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்த ஆயுத சாதனத்தை கொண்டு போரிட்டன. ராக் வசம் இருந்த பெரும்பாலான ஆயுத சாதனங்கள் 60 மற்றும் 70களில் தயாரிக்கப்பட்ட பழைய வடிவ ரகங்கள். இதோ இன்றைய நவீன உலகத்தின் உயிரோட்டமே தொழில்நுட்ப ரீதியிலான மேலாதிக்கத்தில் தான் அடங்கியிருக்கிறது. முதலில் எதிரியின் நவீன தொழில்நுட்ப பலத்தை அழித்துவிடு. பிறகு சமபலம் இல்லாத போட்டியில் நீ வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது. சீனாவின் போர்த்தந்திர சாணக்கியரான ஷன் திஷோ என்பவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யுத்த இலக்கணம் பற்றி சொல்லியிருந்ததை யோசிக்கும் போதே 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப ஆதிக்கம் பற்றி அவர் தீக்க தரிசனியாக கூறிவிட்டது போல தோன்றுகிறது. போர்க்களத்தில் எதிரியின் படைபலத்தை நிர்மூலமாக்குவது ஒன்றும் முக்கியமல்ல. எதிரியின் மன உறுதியை நாசமாக்கி தோல்வி மனப்பான்மையை அவனுக்குள் புகுத்தி விடுவதுதான் மிகவும் முக்கியம் என்று அவர் கணித்திருந்தார். வடகிடா போரில் பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் யுத்த சாதனங்களும் ஏவுகணைகளும் இராணுவ வியூக விற்பனையாளர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிட்டன. ஏவுகணைகளும் எலக்ட்ரானிக் மற்றும் தொழில் தொடர்ப ஆயுத சாதனங்களும் முக்கிய பங்கு வகித்த வடகிடா போர் 21ஆம் நூற்றாண்டின் யுத்த களத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. தொழில்நுட்ப ரீதியில் ஒதுங்கியிருந்த நேசப்படைகளின் வெற்றியோடு வளைகுடா போர் முடிவடைந்தது. அதையடுத்து டிஆர்டிஎல் மற்றும் ஆர்சிஐயின் 500க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அந்த போர் தொடர்பான பிரச்சனைகளை விவாதித்தோம். மற்ற நாடுகளுக்கு சமமான தொழில்நுட்பத்தையோ அல்லது ஆயுத சாதனத்தையோ நம்மால் உருவாக்க முடியுமா? முடியும் என்றால் முயற்சித்து பார்த்தால் என்ன என்று அந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பினேன். அதை ஒட்டி நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து மேலும் பல முக்கியமான கேள்விகள் பிறந்தன. வலுவான எலக்ட்ரானிக் போர்முறை வியூகத்தை எப்படி வகுத்து கொள்வது? லகுரக போர், எல்சிஏ விமானம் போன்ற சாதனங்களின் வளர்ச்சி வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தை எப்படி தொடர்வது? முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புள்ள முக்கியமான பிரிவுகள் எவை என்ற ரீதியில் கேள்விகள் தொடர்ந்தன. 3 மணி நேரம் நீடித்த இந்த அருமையான விவாதத்தின் முடிவில் ஒருமனதான கருத்து உருவானது. மற்ற நாடுகளின் இராணுவ பலத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் நாம் பலம் பெருக்கிக் கொள்வதற்கு வழியில்லை. ஆனால் நமது முக்கியமான எதிரியிடம் குறிப்பிட்ட துறையில் உள்ள அதே அளவு பலத்தையும் ஆற்றலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்குவதில் பிருத்திவியில் உள்ள குறைபாடுகளை குறைப்பது, திருசூலில் கே பாண்ட் வழிகாட்டும் சாதனத்தை செம்மைப்படுத்துவது என்ற பணிகளை அந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்வது என்று விஞ்ஞானிகள் உறுதியெடுத்திருந்தார்கள். பிறகு அப்படியே அதை சாதித்தார்கள். நாக் ஏவுகணையை குழாயிலிருந்து செலுத்தியதும் திருசூல் ஏவுகணை கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் ஒளியைக் காட்டிலும் 3 மடங்கையும் விட அதிக வேகத்தில் பாய்ந்து சென்றதும் அந்த வருடத்திலேயே நிகழ்ந்தது. கப்பலில் இருந்து ஏவுகணை செலுத்தும் முயற்சியில் திருசூலின் இந்த சாதனை ஒரு முதற்படி. 1991 அக்டோபர் 15ஆம் நாள் நான் 60 வயதை எட்டினேன். ஓய்வு பெறும் நாளை எதிர்நோக்கி இருந்தேன். ஓய்வு பெற்றதும் வசதி குறைவான ஆனால் திறமையான குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தேன். இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு தலைமை ஏற்றிருந்த என் நண்பர் பேராசிரியர் பி ராமாராவும் என்னுடன் கூட்டு சேர்ந்து இந்த பள்ளியை நடத்துவதாக இருந்தது. ராவ் கலாம் பள்ளி என்று கூட அவர் பெயர் சூட்டிவிட்டார். குறிப்பிட்ட லட்சியங்களுக்காக பாடுபடுவதும் குறிப்பிட்ட மைல் கற்களை எட்டுவதும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கூட அல்லது அவை எவ்வளவு பிரமாதமாக தோற்றமளித்தாலும் கூட அதுவே வாழ்க்கையின் இறுதி கணக்காக அமைந்துவிடாது. இதில் எங்கள் இருவரின் கருத்தும் ஒன்றுதான். எங்களில் யார் ஒருவரையும் இந்திய அரசு பணியிலிருந்து விடுவிக்காததால்
எங்களுடைய பள்ளித்திட்டத்தை தள்ளிப்போடும்படி ஆகிவிட்டது. அந்த சமயத்தில்தான் என் நினைவுகளை எழுத வேண்டும் என்றும் நான் உள்வாங்கி கொண்டிருக்கும் விஷயங்களையும் சில குறிப்பிட்ட விவகாரங்கள் பற்றிய எனது அபிப்பிராயங்களையும் வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. இதை கருத்தில் கொண்டுதான் இன்று நான் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பற்றி எழுத வேண்டும் என்று தீர்மானித்தேன். சில தனிப்பட்ட நபர்களுக்கு புகழாரம் சூட்டுவதற்காகவும் எனது வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் மட்டுமே இப்படி சிந்திக்கவில்லை. எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது எளியவராக இருந்தாலும் சரி, யாருக்குமே விரக்தி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் எடுத்துச் சொல்ல விரும்பினேன். பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எங்கோ ஒரு கண் காணாத இடத்தில் வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சமூக அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குழந்தைகளில் கொஞ்சம் என் தலைவிதி எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் ஓரளவுக்கு தெம்பு பெறக்கூடும். தேக்கநிலை, அவநம்பிக்கை என்று கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் தலைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இது ஒருவேளை உதவக்கூடும். அவர்கள் இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இறைவன் தங்களுடனேயே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி இறைவனுடன் இருக்கும்போது அவர்களுக்கு யார் எதிராக இருக்க முடியும்? ஆனால் கடவுள் உறுதியளித்தது ஒரு நாளுக்கான சக்தியை, உழைப்பிற்கான ஓய்வை, பாதைக்கான ஒளியை. தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் பெரும்பாலான இந்தியர்கள் வாழ்க்கை முழுவதும் தேவையில்லாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ மலச்சோர்வினால் செயலற்று போய் முடங்கி கிடக்கின்றார்கள். அடுத்தபடியான சிறந்த மாற்று வழி, சாத்தியமான ஒரே வழி அல்லது தீர்வு, நல்ல காலம் வரும் வரை இப்படிப்பட்ட பதங்களை சாதாரணமாக பேசும்போதும் வியாபார பேச்சுவார்த்தைகளிலும் சகஜமாக கேட்கின்றோம். இப்படி வேரோடி போய்விட்ட எண்ணங்கள் வேறு வடிவத்தில் கிளைவிட்டு பரவி தோல்வி மனப்பான்மையாகவும் எதிர்மறை நடவடிக்கைகளாகவும் மாறுவது பற்றி ஏன் எழுதக்கூடாது? பலதரப்பட்ட மனிதர்களுடனும் பல்வேறு அமைப்புகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஏகப்பட்ட சுயவரம்புகளுக்கு உட்பட்டிருந்த நபர்கள் தங்களுடைய சுயமதிப்பை நிரூபித்து காட்டுவதற்கு பின்பற்றிய ஒரே வழி என்னை அங்கும் இங்கும் வந்தாடியதுதான். இதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. இப்படிப்பட்டவர்களையும் நான் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் சோகக்கதையாகி அதை சிக்கலில் மாட்ட வைத்திருக்கும் பழிவாங்கும் உணர்வு பற்றி ஏன் எழுதக்கூடாது? அத்துடன் அமைப்பின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் பற்றி எழுதினால் என்ன என்றெல்லாம் யோசித்திருந்ததின் விளைவுதான் இந்த அக்னி சிறகுகள். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடைக்கும் அக்னி குஞ்சு சிறகு முடித்து பறக்கட்டும். இந்த புண்ணிய திருநாட்டின் கீர்த்தி ஜுவாலையை விண்ணிலும் பேரொளி பரப்பட்டும். நன்றி. இந்த ஒளி வடிவிலான புத்தகத்தை அனைவரிடமும் பகிருங்கள்.